Hello guys, welcome back to Jagan channel. Hi friends, hello, good morning guys. In this video, we have a room at guys. This is a revenge video part 2. I already revenge on room at first video. Check it out. 7 views, 70 views. Net evening portal guys. Check it out. 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 Share it out. Subscribe. புதுசாக பாருங்க கமெண்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஸ்டார்டிங் லைன் எந்த இல்லை, காலையில் எடுக்கணும்னா வாய் வேறு டங் டிஸ்டர் ஆகுது ஸ்டார்டிங் வீடியோவில், அதனால் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு இதுதான். கொஞ்சம் எடிட்டிங் எடிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் இருந்துச்சு. அப்படி இப்படி இப்படி அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா 11:41 கிட்ட வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேங்க காய்ஸ். அவ்வளோ ரிஸ்க்காக இருந்துச்சு இது எடிட் பண்ணுறதுக்குள்ள. ஓகே அதுக்கு மறக்காமல் லைக்காக போட்டு விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க காய்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லி விடுங்க. இனிமேல் கேம் பிளேஸ் அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் கேமர் ப்ரோ, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் போய் ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது. ஓகேவா அது இன்றைக்கி தான் தெரியும். ஸ்மால் யூடியூபர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் என்ன போதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டென்ஷனாக டீட்டெயில் டென்ஷனாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜெயித்தோம் எப்பயும் போல். ஓகே ஜெயிச்சாச்சு. எம்ஜி ஒரு கில் அடித்தா, நான் ஒரு கில் அடித்தா, வேறு லெவலில் முடிஞ்சிச்சு அந்த மேட்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு, வேறு லெவலில் ஏறி போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இந்த காஸ்ட்யூம் எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா ரூம் மேட்சுக்கும் இதான் ட்ரை பண்ணுறேன், இதான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவர் கட் ஆயிடுச்சா இல்லை எனக்கு ட்ராக் கரெக்டாக வைக்கலையான்னு தெரியல. எங்கெங்கெங்கோ போயிடுச்சு. வேறு தலைவர் ஓஜி கிரேஷ் வந்து அடிச்சிட்டாரு. வேறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி மட்டும் தான் இருக்கான். எம்ஜி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தலைவர் என்ன கண்டு வச்சிருக்காரு, யூஎம்பியா யூபி5ஆ? எம்பி ஃபைவ் க்ளோவால் உடைக்கவே கூடாது. ஆனால் உடைக்கிறாங்க, என்ன ரூல்ஸ்னே தெரில. வேறு க்ளோவெல்லாம் உடைக்கவே கூடாது பட் உடைக்கிறாங்க. ஓகே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டு கேஸ். தேர்ட் ரவுண்டு இப்போ போயிட்டுருக்குது. தேர்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டு தான் எப்படி கணக்கு போட்டாலும், ஏன்னா வந்து அவங்க ஒன் வர்சஸ் ஒன் எங்கள் ஒன் வர்சஸ் ஒன் போயிங்கல்ல, 1-1-1 போயிட்டுருக்குனால செகண்ட் ரவுண்டு தான் கணக்கு வருது. ஆனால் பட் பார்த்திங்கனா பிளேயிங் பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டக்கா 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 டக்கானு ஏறி வரானுங்க. எங்கே தான் எவ்வளோ டேமேஜ் ஊற்றும் பார்த்தீங்களா, எவ்வளோ டேமேஜ் ஊற்றேன். ஆனால் பட் பார்த்திங்கன்னா எனக்கு கில்லே வரல. அவனுக்கு எவ்வளோ எழுத்திருக்கணும்னு தெரில. அவ்வளோ டேமேஜ் ஊற்றேன் நான் கஷ்டப்பட்டு. அவ்வளோ M10 அதுவும் ரெண்டு பேரும் M10 தான் வச்சுருந்தோம். பட் நான் நல்லாவே டேமேஜ் ஊற்றேன். பார்க்க போனால் 2-3 அடியில் அவன் செத்துருக்கணும், ஆனால் சாவவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ரிஸ்ட் ஏதாவது வச்சுருந்தானா தெரில. அவ்வளோ டேமேஜ் கொடுத்து ஒன்றுமே ப்ரோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. இரிட்டேட் ஆகுதுப்பா, இரிட்டேட் ஆகுது. இந்த ரவுண்டு யார் ஜெயிக்குவாங்கன்னு பார்த்தீங்களா, யார் ஜெயிக்குவாங்கன்னு எனக்கே மறந்து போச்சு. ஓகே மறுநாள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். காலையில் என்ன பார்த்தீங்கன்னா மொக்க போகிறேன்னு வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போரிங்காக போகிற மாதிரி தெரியுது எனக்கும். வீடியோஸ் முடிஞ்சாலும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன். ஓகேவா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பிஆர் கேமிங் ப்ரோ சேனலை பற்றி நானும் வீடியோ போகிறேன். பிஆர் கேம் சேனல் இருக்குது. அதுமாதிரி அந்த நிறைய பேர் யூடியூபர் பற்றி போட வேண்டியது நானும் இருக்குது. எங்கேயிலே ஸ்மால் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் சேர்த்து நானும் ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஆர் கேம் ப்ரோ முடிக்கிட்டோம். அவர் வந்து ஸ்மால் யூடியூபர் டோர்னமெண்ட் முடிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா ஃபஸ்ட்டு முடிக்கிட்டோம். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு யூடியூபர் யாராவதுனா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறங்க. ஓகே கமெண்ட் பண்ணிங்களா எனக்கும் தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு சொல்லுங்கள். அப்போ நானும் உங்கள் கூட சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், டோர்னமெண்ட் மாதிரி ஏதாவது பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று லைவ் ஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னு சொன்னால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு, அதனால் பண்ண முடியல. நான் 7:30 தான் சொன்னேன், ஆனால் பட் டைம் பார்த்தா 8:30 ஆயிடுச்சு. அதனால் பண்ணலாமான்னு யோசிச்சா நான் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் இன்றைக்கும் இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் இருக்குது, ஜாயின் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுங்கள் மறக்காமல். சொல்லிட்டேன் காய்ஸ் முன்னாடி. அருமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டை வந்து லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்ச பிறகு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, வை ப்ரோ சீக்கிரமாக முடியும் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் போவோம். ஏன்னா அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்பீச் பண்ண முடியாது. அதனால் 1 hour 1.5 hours கண்ட்ரோல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அப்படி யாராவது நல்ல பிளேயர்ஸ்க்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் 1.5 hours 2 hours கூட போகிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல. நீங்கள் வரக்காமல் வந்து ஜாயின் பண்ணுறங்க. ஓஜி கிரேஷ் தலைவர் சுற்றி விளையாட்டுருக்கார் தலைவர். அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு இந்த மேட்ச். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவன் அஜய் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலையா அப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவனை வந்து யாரை விட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா தலைவர் ஓஜி கிரேஷ் வராரு. அதுக்கப்புறமா இவர் வந்து அடிக்கிறார். மறுபடியும் இவெஞ்ச் இருக்குது, கவலைப்படாதீங்க. இவெஞ்ச் போட்டு நாங்கள் தச்சு தூஸ் கலப்பாக முட போகிறதில்ல. இன்றைக்கி எப்படி கார்டு இருக்குது வேறு, கன்ஃபார்மாக ரிவெஞ்ச் போடுவோம். ஒரு கார்டு தான் எங்கள் இருக்குது, இல்லை இன்னொரு கார்டு ஏதாவது ரெடி பண்ணி ரிவெஞ்ச் கன்ஃபார்மாக போட்டேத்திடுவோம். கன்ஃபார்மாக வீடியோ அதுக்கும் வரும். உங்கள் கூட யாருக்கூட ஸ்குவாட் மேட்ச் போனோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட யூஐடி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணி ரூம் மேட்ச் போடுறேன், கவலையே படாதீங்க. அப்படி நீங்கள் ஏதாவது ரூம் மேட்ச் போய் ஜெயிக்க ப்ளே பண்ணுறதுக்கு வரணுமானா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 vs 1 போயிட்டுருக்கு, வேறு லெவலில் மேட்ச் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு டிகிரீஸ் ஆகிட்டே இருக்குது, எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக தரமான சம்பவம் ஒன்று நடக்கும் பாருங்கள், வேறு லெவலில் நடந்துச்சு ப்ரோ, வேறு லெவலில் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர் ஏறி வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருவானே தெரியல அந்த ஓஜி கிரேசி தலைவர் வருவார். கிரி 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 எங்கே எங்கே இருந்தானே தெரியல விட பார்த்தீங்களா, வந்துட்டான் பார்த்தீங்களா. இப்போ நான் மாட்டிங்கன்னா அவ்வளோதான், மாட்டேன்னு இல்லை, இந்த மாதிரி சுற்றி வந்து அடிக்காங்கன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்து வரானே தெரில, அழகாக வந்து அடிச்சு போகிறார் தலைவர். எங்கேருந்தோ வரான், எங்கேருந்தோ வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. எங்கே தான் என்னன்னு தெரில இவ்வளோ நேரம், நானும் இங்கே தானே சுற்றிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. மறுபடியும் இப்படி போகிறேன்னா மறுபடியும் எப்படி வருவானே தெரியல பாருங்களா, பின்னாடி எங்கே ஆளே காணும், அதை வராமல் இருங்க. மறுபடியும் குளோவில் போடுவேன். இதில் இருக்கிற ஃபன்னே என்னென்னா இந்த ஓஜி கிரேஸ் தான் தலைவர் தான், தேடி தேடி அடிக்க வேண்டியதாக இருக்குது அவனை மட்டும். ஓகே ஓகே ஓகே, செம்ம டேமேஜ் பாருங்க. குளோவல் போட்டு பேக்கப் எடுத்துன்னு போயிட்டான். குளோவல் போட்டு பேக்கப் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு மெடிட் போட ஆரம்பிச்சிட்டார் தலைவர். நான் வந்து இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நாக் பண்ணுறேன் பாருங்க, என்ன எப்படி அடித்தா எங்கேருந்து வந்தாச்சானே தெரியல. அதுக்குள்ளே போய் சுற்றினே வந்துட்டு இருக்கான். வேறு லெவல். மறுபடியும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஸ் வீடியோ ஆரம்பிச்சு 6 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. நினச்சாலும் புதுசாக வரும், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, கேம் பிளே வேறு லெவலில் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்க வர பார்த்தீங்களா. எம்ஜியும் போட்டான், எப்படி அடிச்சானே தெரியல. அவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தால் எம்ஜி அடிச்சிட்டான். நம்ம சும்மா விடுவோமா, வச்சாம்பார் ஒரு அடி சும்மா டொங்கடு ஒழிஞ்சு பாரு, ஒரு ஹெட் ஒழிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஹெட் உழுது நார்மல் டேமேஜ் முடிச்சு விட்டோம் நம்ம, வேறு லெவலில் நடந்துச்சு. தற்போது இப்போ பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டா, இது கிளாக்டவுன்லையா. ஓகே சூப்பர், வேறு லெவலு. அதுக்குள்ளே விறுவிறுப்பாக ஏறி வரானுங்க தலைவர். அதுமாதிரி எங்கே போகிறானுங்க தெரிலப்பா, ஆளையே காணும், அதுக்குள்ளே காணவே காணும் பாருங்களா. இந்த இடத்துல பாருங்கள், அவர் தலைவர் இருக்கார், அஜய் இருக்கான், வேறு இன்னொருத்த எங்கனே தெரில. ஓஜி கிரஸ் அதோ போயிட்டு இருக்கிற தலைவர் அந்த வீட்டுக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அவனுக்கு சமம். ஐயோ சாமி, டேமேஜே கொடுக்க முடியல. இந்த இடத்துல என்ன வச்சுனா குளோவல் கொடுத்து நான் மாட்டிக்கினேன், அதுதான் இன்னொரு அதிசயமே. அங்கே இருக்கானா அந்த இடத்துல அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் குளோவல் போடுவார் தலைவர். நான் இந்த இடத்துல மாட்டிக்கணும் குளோவல், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் குளோவலில் மாட்டிக்கினேன். அவர் வேறு M10 வச்சுன்னு, சார் M10 டபுள் பேரல் வச்சு நான் அழகாக வச்சுட்டான். வட போச்சே, அந்த மாதிரி கதையாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜி மட்டும்தான் இருக்கான். எம்ஜி என்ன பண்ண வரலாம்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் அந்த ரவுண்டு. எனக்கே ஞாபகம் இல்லை ப்ரோ இந்த மேட்ச். ஃபஸ்ட்டு பிளட் எடுத்துட்டார் தலைவர். ஃபஸ்ட் பிளட் பார்த்தீங்கன்னா ஓஜி கிரஷ் இது. செகண்ட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓ ஸோ சார், எம்ஜி ஃபஸ்ட்டு பிளட் எடுத்துட்டார், அதான் பார்க்க தலைவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி கேஸ் ஃபேக்ட்ரி 4 vs 2 போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆகிடுச்சு வீடியோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 நிமிஷம். அந்த வாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது பாரு, ஐயோ சாமி ஈஸியாக அடிச்சிருவாங்க. இந்த இடத்துல எப்படி அடித்தாங்கன்னே தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க, அவளை முடிஞ்சிச்சு. நான் ஒரு கிலோ எடுத்தேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான், அழகாக முடிச்சிட்டாங்க, ஈஸியாக முடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டு தான் இருக்கிறதுலேயே ஃபேக்ட்ரியில் நடந்து தான் ஈஸியான, கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க மேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்லில் நடந்துட்டுருக்கு, 3 vs 4 போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டு ஏறி வந்துருக்காங்க. ஓஜி கிரஸ் தான் அந்த பக்கம் ஏறி வந்துருக்காரு. நான் என்ன தான் டேமேஜ் கொடுத்தாலும் டக்குன் பேக் வச்சுன்னு ஓடிடுறான் ப்ரோ, அதுதான் இன்னொரு விஷயமே. என்ன தான் டேமேஜ் கொடுத்தாலையோ டக்குன் பேக் வச்சு பாருங்க, குளோவல் போட்டால் அமௌண்ட் போட்டுருக்காங்க. உள்ளே ரெண்டு பேரும் உள்ளக்கிறானுங்க. இதோ ஒருத்தன் வே சாரி வெளியே இருக்கான்ப்பா, நான் பார்க்கவே இல்லை இவனை. அடாடா குளோவல் வந்துச்சு. ஓகே உள்ளே போயிட்டான் போல் இருக்கு, உள்ளே போயிட்டான். சரி ஓகே, நம்ம மெடிட் போட ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். வாங்கடா. ஒரு நாக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோவல் போட வேண்டியது, பட் ஆனால் எனக்கு கண்ட்ரோலே வரல. அதுதான் இன்னொரு விஷயமே, கண்ட்ரோல் வராமல் எப்படி எப்படியோ அடிச்சுட்டு இருக்கேன். அவனோட கில் எடுத்துட்டேன். ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பிளட் ஃபார் ஓஜி கிருஷி எடுத்துட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வாடா டக்குனு வாடா. வந்துட்டான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. நான் எவ்வளோ டேமேஜ் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் கில்லு எடுத்துட்டேன் எப்படியோ ஓரளவுக்கு, பரவாயில்ல. அவன் பார்த்தீங்கன்னா கீழே தட்டுருக்க தலைவர், நம்ம மேலே வச்சுருக்கோம். இப்போ 5 vs 3 போயிட்டு இருக்கு. மறுபடியும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சாப்பிட புதுசாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே வரமாட்டேன். ஓகே கையில் வேறு M10 வேறு வச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பச்சை கலர் M10 எனக்கு பிடிச்சக்கான். ஓகே போட்டு எங்கே அடிக்கிறான், எட்டு விழுந்து அட தெரியும். இவனுக்கையிலும் கில்லு வரமாட்டேங்குது, இவங்களையும் கில்லு வரமாட்டேங்குது. உடனே பேக் வச்சுட்டு விட்டார் தலைவர். போஜி கிரேஸ் ஒரு பெரிய எப்படி வந்தானே தெரில, அவன் சொல்லிட்டு போயிடறானா இல்லை என்ன இளவனே தெரில. டேமேஜ் கொடுத்துருவோம் ப்ரோ போய் அடின்னு சொல்லிட்டு போயிடறானா இல்லை என்ன மட்டும் தேடி வந்து அடிக்கிறானா தெரில. எல்லா ரவுண்டையும் தான் வந்து என்ன அடிப்பானே உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரிஞ்சிருவோம். எனக்கு பிடிக்காதே இதுதான் ப்ரோ, எனக்கு கடுப்பாகிறதே இதுதான் பார்த்தீங்களா. அச்சிட்டாரு ஓஜி கிரேஸி. இல்லை அவன் தப்பிச்சிடுவான்னு நினைக்கிறேன். இல்லை மாட்டிக்கவானா தப்பிச்சுக்கானா எனக்கே தெரியல ப்ரோ. மாட்டிங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு. 5 vs 4 கேஸ் பார்த்தீங்களா, 5 ரவுண்டு தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அவங்க 4 ரவுண்டு அடிச்சு பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாலிஸ்டாவில் நடந்துட்டு இருக்க சம்பவம் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு தர்ற. குளோவல் போட்டு ஏறி வராங்க.
வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஜெகே, வெயிட் பண்ண வெயிட் பண்ண. டடன் டடன் டட 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 டட. அதுக்குள்ளே சுற்றி வரானுங்க பார்த்தியா, அழகாக போடு 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 ஓடுறா ஓடுறா. ஒன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு கரெக்டாக கொடுக்க முடியல எனக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் கை அடிபட்டிங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு வேறு வரவே மாட்டேன். வேறு ஒரு ரவுண்டு வருது, ஒரு ரவுண்டு வரவே மாட்டேங்குது. அது வேறு பெயினாக இருக்குதுனால மூமெண்ட் ஸ்பீடே கொடுக்க முடியல. இப்போ எங்கே இருக்கானே, எங்கே இருந்தாலே தெரியல பாருங்க. திடீர்னு வந்தால் திடீர்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவான் பாருங்களேன். நான் தான் சொன்னல, எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. வரான் முறிகிறான், அவளை அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு, அவன் வேலை முடிஞ்சிச்சு, அசால்ட்டாக முடிச்சிடுறாங்க. இதுதான் வந்து விட்டு டாச்சே இந்த மேட்ச் ஃபுல்லாக. வேறு எங்கே இருக்காங்க, கண்ணில் மாட்டினானு ஃபஸ்ட்டே கண்ணிலே மாட்டல. அதுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு தலைவர் யோஜிக்கிறச்சு. ம், நத்திங்கயா நத்திங்கயா, நெக்ஸ்ட் ரிவெஞ்ச் போகிறேன் இல்லை நான் பார்த்துக்கிறேன். அப்போது நம்ம விளையாடி கண், நம்ம எப்படி எது சொல்கிற கண்முடி ஆட்டம் நம்ம ஆடுவோம். நம்மளுக்கும் ஆட தெரியும், ஆட தெரியாதுன்னு இல்லை ஓரளவுக்கு ஆடுவோம். என்ன பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடெல்லாம் மூமெண்ட் ஸ்பீடாக கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு ஆடுவோம். ஓகேவா, பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணலாம். இவர் இந்த கண்ணை வேறு வச்சுட்டு வந்து தலையர் புக்கு 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 புக்குன்னு வச்சுன்னு கிடையாது. அது என்ன கண்ணு A15 என்ன சந்து பூசா வந்துச்சுல, அந்த டபுள் பேரல் மாதிரி ஷார்ட் கன் புல்லட்டு தலையர் அதை வச்சு வச்சுன்னுக்கிறாரு. அதனால தான் என்னால் இதுவே கொடுக்க முடியல. அது கூட MP40 கொஞ்சம் நிற்கவே முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த கன்று வச்சு நல்லாத்துக்கு. அவ்வளோ ஈஸியாக அடிக்கலாம், டேமேஜ் நல்லா ஆகுது அதில். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பறக்குது, புல்லட்ஸ் அதறது வேறு, எங்கே இருந்தாலே போட்டுரும் அது வேறு. வாடா வாடா வாடா, அவ்வளோ முச்சு விட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 vs 5 guys. இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ரவுண்டா. ஓகே லாஸ்ட் ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கே மறந்து போச்சே. ஓ, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க தான் ரிவெஞ்ச் இருக்குல்ல. அதனால் கடைசி ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக தோத்தோன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப கேவலமாக நான் தோத்தனா இல்லை MG தோத்தனா. ஆமாம், ஆ நான் தான் தோத்தேன். எப்படி அடித்தானே தெரியல, ஓரத்தால் அழகாக நின்று அடிச்சுட்டு போட்டான் ப்ரோ. அசால்ட்டாக முடிச்சிட்டா இப்போ MG மட்டும்தான் இருக்கிறான். MG வந்து பார்த்திங்கன்னா மெடிட் போடுறான் கிட்டத்தட்ட. ஹெல்த் அவனுக்கு கம்மியாக இருக்கு, வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஓகே கைஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவெஞ்ச் வீடியோ இருக்குது, கவலைப்படாதீங்க, ரிவெஞ்ச் வரும் கன்ஃபார்மாக. வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய், லவ் யூ கைஸ்.